தருமபுரி திமுக எம்பி செந்தில்குமார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பங்கேற்க டெல்லிக்கு போயிருந்தாரு இந்த நிலையில் அங்க ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்த அவரு தமிழக நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்காரு கடந்த ஜூலை தேதி ஆரம்பமான நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்டிருந்ததுக்கு முன்பாக நேற்றைக்கு நிறைவடைந்தது பெகசஸ் பைபர் விவகாரம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தாங்க ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதால எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட நாடாளுமன்ற அவை சரியான முறையில் நடைபெறாம அவை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வந்தது உரிய விவாதம் இல்லாம அவசர நிறைவேற்றப்பட்டது அதற்கும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கடுமையான கண்டனங்கள் தெரிவித்து வந்தாங்க இப்படி பரபரப்பா நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தமிழக எம்பிக்கள் பலருக்கும் அவையில உரையாற்ற வாய்ப்பும் கிடைக்கல இப்படியான சூழல்ல தான் திமுக எம்பி செந்தில்குமார் ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்காரு ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க தேசிய நெடுஞ்சாலைகளில் சூரிய ஒளி சக்தி தரும் மின் திட்டத்தை செயல்படுத்த கோரிக்கை வைத்திருக்காரு அதன்படி தர்மபுரியில் அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சென்டர் மீடியன்களில் சோலார் பேனலை பொருத்தும் திட்டத்தை முன்மாதிரியாக செயல்படுத்த எம்பி பி செந்தில்குமார் கோரிக்கை வைத்திருக்காரு அதேபோல ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து பாதுகாப்பு ஆராய் மற்றும் வளர்ச்சி அமைப்பின் புதிய ரிசர்ச் சென்டரை தர்மபுரியில் ஆரம்பிக்கவும் கோரிக்கை வைத்திருக்காரு ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் சேர்மன் சதீஷ் ரெட்டியிடம் இதே கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நெகுந்தி கிராமத்தில் இந்த ஆராய்ச்சி மையம் அமைக்கிறதுக்கான எண்ணூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பு இருப்பதாகவும் இந்த ஆராய்ச்சி மையம் அங்கு அமைக்கப்பட்டால் அதிக அளவு வேலையின்மை நிலவி வரும் பின்தங்கிய நிலையில் உள்ள தருமபுரி மாவட்டம் பெரிய அளவில் வளர்ச்சியடையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே கோரிக்கையை திரும்பவும் இப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சரிடமும் முன்வைத்திருக்காரு இந்த பரபரப்பான நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு மத்தியிலையும் ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்து முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்த எம் பி செந்தில்குமாருக்கு தொகுதி மக்கள் தங்களோட நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வராங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும்